friends, welcome to my channel Tasty Tiku. In our channel, we will rise immunity rise ஒரு கசாயம் தான் பார்க்க போறோம். இப்போ வந்து கொரோனாவோட செகண்ட் வேவ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு and lockdown போட்டுட்டாங்க. பட் என்னதான் lockdown போட்டாலுமே நம்மளுடைய அத்தியாவசிய பொருள் வாங்குறதுக்காகவாது நம்ம வெளியில போறோம். இந்த டைம்ல நம்ம வைரஸ் அஃபெக்ட் பண்றதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்கு. சோ நம்மளுடைய இம்யூனிட்டி போட்றது மட்டும்தான் நமக்கிட்ட இருக்க ஒரே வழி. இன்னைக்கு அதுக்கான ஒரு கசாயம் தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்ப நம்மளுடைய கசாயம் பண்றதுக்கு நீங்க 1 லிட்டர் தண்ணி எடுத்துக்கோங்க. இந்த கசாயம் பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸி. நம்ம நார்மலா வீட்ல இருக்க பொருட்களை வச்சு பண்ணலாம். இப்ப இந்த தண்ணியில ஒரு லெமனை வந்து சின்னதா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்புறமா இதுல ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே 2 கிராம்பு அப்புறமா ஒரு சின்ன பீஸ் இஞ்சி வந்து சின்னதா ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த தண்ணி நல்லா காயட்டும். இந்த தண்ணி நல்லா கொதிச்சு பாதி ஆகிறது வரைக்கும் இருக்கட்டும். இந்த மாதிரி இது நல்லா கொதிச்சு பாதி ஆகட்டும். அடிக்கடி இந்த மாதிரி கிளறி விடுங்க. இது வந்து சூடு நல்லா ஆறினதுக்கு அப்புறமா குடிக்காதீங்க. ஓரளவுக்கு சூடு இருக்கும்போதே குடிங்க. அப்பதான் இன்னும் நல்ல எஃபெக்டிவா இருக்கும். ஒரு ஆளுக்கு ஒரு பாதி கப் குடிக்கலாம். இப்போ இது பாதி ஆகிடுச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம த்ரோட் பெயின் எல்லாம் வரும்போது இது காய்ச்சி குடிச்சிங்கன்னா ரொம்பவே எஃபெக்டிவா இருக்கு. இதை சர்வ் பண்ணும்போது இந்த மாதிரி லைட்டா கிளறி விட்டுட்டு சர்வ் பண்ணுங்க. இப்போ நம்ம இதை வந்து ஒரு கப்பில் சேர்த்துக்கலாம். நம்மளுடைய கசாயம் ரெடி ஆகிடுச்சு. இது கொஞ்சம் கசப்பா தான் இருக்கும். பட் இதை கண்டிப்பா நீங்க வீட்டுல செஞ்சு பார்த்து குடிங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம இந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போஸ்ட் பண்ற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.